மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஆற்று மணல் விற்பனை ஊழல் குறித்து நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆணையிட மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். விராட் கோலியின் அறைகூவலை ஏற்று உடற்தகுதி குறித்த ஒளிப்பட காட்சியை வெளியிட்டார் பிரதமர் மோடி. பாஜக ஆட்சியில் பாமர மக்கள் மீது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு திணிக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. திறன் மேம்பாட்டு பயிற்சி என்ற புதிய பாடத்திட்டம் அடுத்த வாரம் முதல் நடைமுறை, செங்கோட்டையன் தகவல். ஜாக்டோ ஜியோ உண்ணாநிலை போராட்டத்தில் மயக்கமடைந்து 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. புதுக்கோட்டை அருகே 3 சரக்குந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 3 பேர் உடல் நசுங்கி பலி. கடல் சீற்றம் காரணமாக நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 500 மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தம். சென்னை மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா நினைவிடம் கட்டுப்பணிகள் தொடக்கம். ராஜபாளையம் அருகே அனுமதியின்றி நாட்டு வெடிகுண்டுகள் தயாரித்த 2 பேர் கைது. டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் இன்று நடைபெறும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ராகுல்காந்தி முதல் முறையாக பங்கேற்பு. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.